நவரசப்பட்டறை வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நடந்த எபிசோடில் பிக் பாஸ் கால் சென்டர் டாஸ்கில் பாலாஜி வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டு வர்றாரு ஆரிகிட்ட கேள்வி கேட்குறதுக்கு. அந்த கேள்வி எல்லாத்தையுமே அவர் கேள்வி கேட்குறாரு, ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை வந்து ஆரிகிட்ட வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆரி வந்து பதில் சொல்ல வரும்போது கூட பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து என்னுடைய ஆதங்கம், அதனால் நான் இதை சொல்கிறேன், கடைசியாக வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு நான் டைம் தரேன் சொல்லி சொல்கிறாரு. ஆனால் கடைசி வரலும் ஆன்சர் ஆரிகிட்டேருந்து பாலாஜி வாங்கலை. அதுக்கப்புறமா பாலாஜி வந்து ஆரிக்கு 5 stars ரேட்டிங் கொடுக்குறாரு. இந்த விஷயத்த பாலாஜி பண்ணது ரைட்டுன்னு சொல்கிறீங்களா இல்லை தப்புன்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய ஆதங்கத்தையும் உங்களுடைய ஆன்சரையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஓட்டிங் ஸ்டேட்டஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி 2nd December 2020 9:30 AM பிக்பாஸோட 2 அன்அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாமினேட் ஆனவங்க வந்து ஆரி, நிஷா, சிவானி, ரம்யா பாண்டியன், ஆஜித், சனம் அண்ட் அனிதா. இதில் வந்து ஆரி வந்து ஃபஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 1,40,645 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 39.94% இருக்காரு. நிஷா வந்து செகண்ட் இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 43,581 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 12.38% இருக்காங்க. ஷிவானி வந்து தேர்ட் இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 40,616 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 11.53% இருக்காங்க. ரம்யா பாண்டியன் ஃபோர்த் இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 37,733 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 10.71% இருக்காங்க. ஆஜித் வந்து ஃபிஃப்த் இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 32,952 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 9.36% இருக்காரு. சிக்ஸ்த்து வந்து சனம் இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 30,164 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 8.57% இருக்காங்க. அண்ட் கடைசியாக அனிதா இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 26,468 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 7.51% இருக்காங்க. ஸோ டோட்டலாக இதில் பதிவான ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,52,159 ஓட்ஸ் டோட்டலாக இதில் பதிவாயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு அனஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் ஆரி தான் ஃபஸ்ட்டு இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 47,71,550 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. செகண்ட் வந்து அனிதா இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 16,14,850 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேர்டு வந்து சனம் இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 15,28,650 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபோர்த்து வந்து நிஷா இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 12,600 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபிஃப்த்து வந்து ஷிவானி இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 11,84,250 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. சிக்ஸ்த்து வந்து ரம்யா பாண்டியன் இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 11,55,550 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஆஜித் இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 11,54,750 ஓட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ பிக்பாஸ் ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பரவிட்டு இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரம்யா பாண்டியன் டைட்டில் வின்னரா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், லாஸ்ட் 3 கண்டஸ்டண்ட் அப்படின்னா ஃபைனலாக இருக்கிற லாஸ்ட் 3 கண்டஸ்டன்ட்ஸ் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசப்பட்டறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், திஸ் இஸ் வினோத், பை.